ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் வருடப்பிறப்பு ஸ்பெஷல் ரவை பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பண்டிகை நாட்கள்லையோ இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம இந்த பாயசம் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பாயசம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். பால் பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேங்க. ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு பால் காய்ச்சிக்கோங்க. கரண்டி போட்டு பால் காய்ச்சினோன்னா பாலில் வந்து ஆடை பிடிக்காமல் இருக்கும். அதனால் நல்லா பாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாலை நல்லா காய்ச்சிட்டு ஆடிட்டு இருக்கட்டும். அதுக்குலாம் நம்ம இங்கே ரவா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் பேன் எடுத்து வச்சுட்டேங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக நெய் சூடு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நெய் இல்லாமல் நல்லா எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டோங்க. ரவா பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன். இது 50 கிராம் அளவுக்கு வரும். நம்ம முந்திரி வறுத்த நெய்யிலேயே நம்ம ரவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவா சேர்த்துக்கோங்க. ரவா வந்து நிறம் மாறிடக்கூடாதுங்க. நிறம் மாறிடுச்சிங்கன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும், கலரும் மாறிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா பக்குவமாக வறுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு 1-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ரவா நல்லா வாசனை வரணுங்க, அந்த ஸ்டேஜுக்கு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவா பாருங்கள், தனித்தனியாக நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பாலும் நமக்கு நல்லா ஆறிட்டுருக்கு. பால் பார்த்திங்கன்னா நல்ல மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். அதிகமான சூட்டில் இருந்ததுன்னா நம்ம ரவையில் பால் சேர்க்கும்போது டக்குன்னு ரவா கொதிச்சு ரொம்ப திக்காயிடும். அதனால் ஓரளவுக்கு பால் நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது பால் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்குறேன். இது வந்து 600 ml அளவுக்கு பால் வரும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பால் சேர்த்துக்கோங்க. ரவா வந்து கெட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரவா நல்லா வேகணுங்க. 3-4 நிமிஷம் ஆகட்டும். நல்லா ரவா பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஜீனியெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்தீங்கன்னா பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சின்னதாக ஒரு கலருக்காகவும் சின்ன ஒரு ஃப்ளேவருக்காகவும் தாங்க. குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ரவா நல்லா வெந்ததுக்கப்புறம் பாலும் குங்குமப்பூவும் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாராப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சாராப்பருப்புலாம் சேர்த்து ரவா பாயசம் செய்யும் போது நம்ம ரவா கீர் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். இது ஜீனி பார்த்திங்கன்னா 1/4 கப் ரவைக்கு 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இது வந்து 150 கிராம் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேங்க. நம்ம போட்டிருக்க ரவா ரவாவோட அளவு பார்த்திங்கன்னா 5 பேர் சாப்பிட்லாங்க. இந்த பாயசம் பார்த்திங்கன்னா 5 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு கிடைக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். பாலும் குங்குமப்பூவும் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட் எல்லோ கலர் வரும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒருத்தர் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நல்லா ரவா வெந்துருச்சு, அது ஜீனியும் நல்லா சேர்த்தாச்சு. கடைசியாக ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பராக நல்லா கம கமன ரவா பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சின்னதாக கொஞ்சமாக சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சைக்கல்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சைக்கல்பூரமாக ரொம்ப கம்மியான அளவு தாங்க சேர்த்துக்கணும். நம்ம பால்லையே அந்த சாராப்பருப்பு முந்திரி பருப்புலாம் நல்லா வெந்து சின்னதாக ஒரு குங்குமப்பூ வாசனையோட பச்சைக்கல்பூர வாசனையோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கம கமன ரவா பாயசம் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. என்னோட ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு 1 லைக் மட்டும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். வாங்க இப்போ நமக்கு ரவா பாயசம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன ரொம்ப மைல்டான இனிப்போடு நம்ம ரவையோட அந்த சாராப்பருப்பு முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. தேங்க்யூ.